ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும்படி நாம் கூடியிருக்கிறோம். தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மை மகிமைப்படுத்துகிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே நேரத்தில் கூட நாங்கள் ஒரு மனதாக நாங்கள் இருக்கிற இடங்களில் கூடி உமை துதிக்கிறோம் அப்பா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உமை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீங்கள் நல்லவராக, போதுமானவராக, ஆண்டவரே கிருபையுள்ளவராக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவராக, எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராக, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற யெகோவா ஷம்மாவாக இருக்கிறீங்கப்பா. உம்முடைய கிருபைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க எங்க மேல வச்ச அனாதி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், அனாதி அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு எவ்வளவு இனிமையானது ஆண்டவரே. ஹாலேலூயா. காலைதோறும் விசாரிக்கிறீங்க, நிமிடந்தோறும் எங்களை கண்ணோக்கி பார்க்கறீங்க, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் விசாரிக்கிறீங்கப்பா. ஹாலேலூயா. எங்களை கைவிடாமல் எங்களை நடத்துறீங்கப்பா. எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்கள் நல்ல ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீர் தாயுமாக தகப்பனுமாக எங்களோடு கூட இருக்கிறவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு பெரியது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஒரு மனதாக உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரை நாம் எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அற்புத தேவனே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அடைக்கலமான எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உம்மையே, உம்முடைய பிரசன்னத்தையே வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேணும், உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய மகிமை எங்களை மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் பிரசன்னத்தினால எங்களை நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோ. ஹல்லேலூயா. அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. நானுந்தன் பிள்ளை அன்றோ, நானுந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்றே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்றே நான் உம்மை துதிக்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம். நீரே என் வழி, நீரே என் சத்தியம். நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்றே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்றே நான் உம்மை துதிக்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே. நானுந்தன் நாட்டு குட்டி, நானுந்தன் நாட்டு குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், ஆண்டவரே
உம்மை துதிக்கிறேன் எல்லாரும் சொல்லுவோம் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அல்லேலூயா அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஜீவனீரூற்று நீதானே ஜீவனீரூற்று நீதானே உன்னன்மேல் தாகம் கொண்டே உன்னன்மேல் தாகம் கொண்டே அப்பா நான் உம்மை பார்க்கிறேசையா அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் ஜீவனீரூற்று நீதானே ஜீவனீரூற்று நீதானே உந்தன்மேல் தாகம் கொண்டே அப்பா உந்தன்மேல் தாகம் கொண்டே தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் ஹாலேலூயா ஆண்டவரே என்று சொன்னீரப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இதோ தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்திலே ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே இதோ ஆண்டவரே இந்த நேரத்தில் வாஞ்சையும் தவனமுமாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களையெல்லாம் உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா உமக்கு நன்றி 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 ஹாலேலூயா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹாலேலூயா உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆவியானவர் எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே நீங்க ஆட்கொண்டு நடத்தும்படி ஜெபிக்கிறோம் உம்முடைய கிருபையின் கரத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நேரத்தில் ஒரு நல்ல பழைய பாடல் ஒன்றை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி அந்த சங்கீதத்தை அப்படியாக நாம் பாடலாக பாடுவோம் கர்த்தர் மகிமைப்படுவாரா தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த என் கடங்கானன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேனா என் கடங்கானன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன் எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே மலைகள் பெயர்ந்த அகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்த அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அறுதல் எனக்கு அவரே மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் அறுதல் எனக்கு அவரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்க உன்னை விட்டு நீங்காமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா
தம்முடைய கிருபை நம்மை விட்டு விலகாத தேவன், தம்முடைய கிருபை நம்மேல் எப்போதும் இருக்கும்படி, ஹல்லேலூயா, நம்மேல் கிருபையா இருக்கிற தேவனை தலைமுறை தலைமுறைக்கும் தம்முடைய கிருபையை நம்மேல் வைத்திருக்கிறாரே, ஹல்லேலூயா, தயவை நம்மேல் வைத்திருக்கிறாரே, அவரை பார்த்து மகிமைப்படுத்துவோ. மலைகள் பெயர்ந்த அகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்த அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே, எனக்கோ தாசை வரும் பர்வதம் நிராய கண்களே, எனக்கோ தாசை வரும் பர்வதம் நிராய கண்களே, வலப்பக்கத்தில் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே, வலப்பக்கத்தில் நிழல் அவரே சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே, சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய கண்களே, எல்லோரும் சொல்லுவோம், எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய கண்களே, தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன், எத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய், எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய கண்களை, வரும் பர்வதம் நிராய கண்களே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராய கண்களே, கண்களை ஏறுப்போ தாசை அறுப்பவே, எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை சீரப்படுத்தும், எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை சீரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும் கிருபையாய் நிரம்பி அப்பா, கண்மணி போல காத்தருளும் கிருபையாய் நிரம்பி, நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்த கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா பரிசுத்தக்கே உயர்த்துவோம், அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் தீர்ப்படிவோ தேவசாயலாய் மாறினா, வேத வசனம் தீர்ப்படிவோ தேவசாயலாய் மாறினோ, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, ஆமென், அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே உயர்த்துவோம், அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, சபையில் உம்மை அழைத்திடுவோம் சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சபையில் உம்மை அழைத்திடுவோம் சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சாகும் வரை உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சா
ஆகும் வரையில் உள் கரங்களை தட்டி அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே இயேசு மேகத்தில் வந்திடுவார் வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே இயேசு மேகத்தில் வந்திடுவார் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிட்டோம் ஆமென் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக்கொள்வோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே நல்ல கரங்களை தட்டி ராஜாதி ராஜனுக்கு ஹல்லேலூயா கர்த்தாதி கர்த்தருக்கு பரிசுத்த தேவனுக்கு ஹல்லேலூயா நம்ம எல்லாம் கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம் நீர் ஒருவரே உன்னதமானவர் பரிசுத்தர் ஹல்லேலூயா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவனே வாரும் என்று சொல்லி கர்த்தரை நாம் பாடப்போகிறோம் என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க நீ பெரியவ இயேசுவே நீ பரிசுத்த இயேசுவே நீ நல்லவ இயேசுவே நீ வல்லவ இயேசுவே நீ பெரியவ இயேசுவே நீ பரிசுத்த இயேசுவே நீ நல்லவ இயேசுவே நீ வல்லவ ஜீவனுள்ள தேவனே வாரும் தேவ பாதையிலே நடத்தும் பாடுமா ஜீவனுள்ள தேவனே வாரும் தேவ பாதையிலே நடத்தும் ஜீவ தண்ணீர் ஊறு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஜீவன் தண்ணீர் ஊறு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் இயேசுவே நீ பெரியவ இயேசுவே நீ பரிசுத்த பாடுங்க இயேசுவே நீ நல்லவ இயேசுவே நீ வல்லவ உயர்த்துவோம் இயேசுவே நீ பெரியவ இயேசுவே நீ பரிசுத்த இயேசுவே நீ வல்லவ இயேசுவே நீ நல்லவ இயேசுவே நீ பெரியவ இயேசுவே நீ பரிசுத்த இயேசுவே நீ நல்லவ இயேசுவே நீ வல்லவ ஆவிகள் துரோகிகள் ஐயா பாவாத மக்களே துயா பாடுங்க ஆவிகள் துரோகிகள் ஐயா பாவாத மக்களே துயா பாதகரே பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ பாதகரே பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ இயேசுவே நீ பெரியவ இயேசுவே நீ பரிசுத்த இயேசுவே நீ நல்லவ இயேசுவே நீர் வல்லவ பாடுவோம் இயேசுவே நீ பெரியவ இயேசுவே நீ பரிசுத்த இயேசுவே நீ நல்லவ இயேசுவே நீ வல்லவ ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமே
அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் சொல்லுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் செய்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உம்மை தான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க உம்மை தான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா நூற்றுக்கு நூறு உம்மை தான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் செய்திடு சொல்லுங்க நூற்றுக்கு நூறு உம்மை தான் நம்புவேன்
அற்புதம் செய்திடுங்க அதிசயம் செய்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க உம்மை தான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா இயேசுப்பா உம்மை தான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்ய சொல்லுங்க கரங்களை தட்டி உம்மை தான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா இயேசுப்பா உம்மை தான் நம்பியிருக்கேன் நீ பரிசுத்தேசுவே நீ நல்லவேசுவே நீ வல்லவேசுவே நீ பெரியவேசுவே நீ வல்லவேசுவே நீ வல்லவ நீரங்களை விசாரிக்கிற தேவனாண்டவரே எங்களை நடத்துகிற கர்த்தராண்டவரே எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவே நல்ல கரங்களை தட்டி சோதரம் 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 ஆண்டவரே எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்மோடு கூட இருந்திருக்கிறார் ஹல்லேலூயா அவருக்கு மகிமை உண்டாவதாக நாம் இப்பொழுதும் ஒரு சங்கீத பகுதியை மாறி மாறி வாசிக்க போகிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் 64வது சங்கீதம் பக்கம் 708 நாம் எடுத்துக்கொண்டு மாறி மாறி வாசிக்கலாம் யாவரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தேவனே என் விண்ணப்பத்தின் என் சத்தத்தை கேட்டருளும் சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரனுடைய கழகத்துக்கும் என்னை விளக்கி மறைத்தருளும் அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புக்களை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள் அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் அவர்கள் நியாய கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனையை நிறைவேற்றும்படி பிரயத்தம் பண்ணுகிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள் எல்லா மனுஷரும் பாய்ந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியை உணர்ந்து கொள்வார்கள் நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் அல்லேலூயா நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த கிருபைக்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி நாம் தொடர்ந்து கர்த்தரை பாடுவோம் கர்த்தர் நாம் மகிமைப்படுத்தும் கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ சொல்லுமா கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபை 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 திருபயல் நிலை நிற்கின்றோ திருபயல் நிலை நிற்கின்றோ எல்லாரும் பாடுங்க திருபயல் நிலை நிற்கின்றோ திருபயல் நிலை நிற்கின்றோ பேர் சொல்லியாலை தது உங்க கிருபை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை பேர் சொல்லியாலை தது உங்க கிருபை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை 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 எல்லா கரங்களை தட்டி கிருபை 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 கிருபை
கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் அப்பா கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை நித்தியத்தில் சேர்த்ததும் உங்க கிருபை நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை நித்தியத்தில் சேர்த்ததும் உங்க கிருபை 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 சொல்லோ கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோ ஆண்டவரே உம் கிருபையால் நிலை நிற்கின்றோ நாங்கள் நிர்மூலமாக ஆதரிப்பது கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை என் காயங்களை கட்டியதும் உங்க கிருபை கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை காயங்களை கட்டியது உங்க கிருபை 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 கிரு சொல்லுமா கரங்களை கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ ஆமென் கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை 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 அப்பா கிருபை உயர்த்துவோம் கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ சொல்லுங்க எல்லாரும் ஆமென் கிருபையால் நிலை நிற்கின்றோ ஆண்டவரே கிருபையால் நிலை நிற்கின்றோ மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை அனாதி சிநேகத்தால் இருத்துக் கொண்டே அனைத்து சேர்த்துக் கொண்டே என்னை அனாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டே அனைத்து சேர்த்துக் கொண்டே பக்க கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மேலுகாது எந்த தீங்கும் தீங்காது கரங்களை தட்டி பாடுங்க கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம் இனி எதுவும் மேலுகாது எந்த தீங்கும் தீங்காது விசுவாசத்தோடு பாடுங்க நேசரின் ரத்தம் என் மேலே பெருங்காது சாத்தா நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா இயேசு சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது தீங்கும் தீங்காது எல்லாம் பாருங்க கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீங்காது நல்லா இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எந்த தீங்கும் நம்ம அணுகாது எந்த தீமையும் நம்ம வீட்டை அணுகாது வாதையும் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எழுந்து நின்றவர் ஆராதிப்போம் எல்லா பயத்தையும் நீக்கி போடுங்க எல்லா சத்துருடைய போராட்டங்களையும் நீக்கி போட்டு ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா கரங்களை தட்டு ஆமென் இம்மட்டு
எப்போதும் உதவினைய தினேசரே இனியும் காத்திடுவாய் இன்னைக்கும் உதவினைய தினேசரே இனியும் காத்திடுவாய் உலகிலே இருக்கும் அவனைவிட என் தேவன் பெரியவர் ஹல்லேலூயா உலகிலே இருக்கும் அவனைவிட என் தேவன் பெரியவர் கரங்களை தட்டி ஆமென் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மனுதாது ஹல்லேலூயா தீங்கும் தீங்காது கரங்களை தட்டி பாடுங்க கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மனுதாது எந்த தீங்கும் தீங்காது தேவனை ஒளி நீட்டுமானால் யாருக்கு அஞ்சிடுவே தேவனை ஒளியும் நீட்டுமானா யாருக்கு அஞ்சிடுவே அவரே என் வாழ்வின்றலனா யாருக்கு பயப்படுவேன் அல்லேலூயா அவரே என் வாழ்வின் பலனா யாருக்கு பயப்படுவேன் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீங்காது கோட்டைக்குள்ளே நான் நுழைஞ்சா அணுகாது எந்த தீங்கும் தீங்காது தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே ஆயனை போல நடத்துகிறே அபிஷேகம் செய்கின்றே என்னை ஆயனை போல நடத்துகிறே அபிஷேகம் செய்கின்றே கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அழுகாது எந்த தீங்கும் தீங்காது நல்ல கரங்களை தட்டி துதிப்போம் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அழுகாது அப்பா எந்த தீங்கும் தீங்காது அதளவா கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் என்னோடு சேர்ந்து நல்ல அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்தி நல்ல சோதரமனைய கர்த்தரனோடு இருக்கிறான் ஹல்லேலூயா ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன என் தேவன் என்னோடு கூட இருக்கிறேன் நல்ல கரங்களை தட்டி துதித்து சோதரிக்கலாம் அல்லேலூயா உமக்கு சோதரம் ஆண்டவரே கர்த்தர் என் ரட்சிப்பமானவர் கர்த்தர் என் ஒளியுமானவர் ஹல்லேலூயா நான் யாருக்கு பயப்படுவேன் ஹல்லேலூயா அவரின் பலனானவர் நான் யாருக்கு அஞ்சிடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றது போல நல்ல கரங்களை வைத்து எல்லாம் சொல்லுங்க நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் கர்த்தரின் மீட்பு கர்த்தரின் வெளிச்சம் கர்த்தரின் மீட்புமாய் இருக்கிறார் ஹல்லேலூயா அவரே என் பலனுமாக இருக்கிறார் என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரேன் சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறேன் நீங்க என்னோடு இருக்கும்போது ஆண்டவரே என்னை எதுவும் அணுகாது எந்த தீங்கும் அணுகாது என்னையும் என் குடும்பத்தையும் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்திருக்கிற என் தேவனே ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே எவ்வளவு கிருபப்பா எங்க மேல நீங்க வச்சிருக்கிற கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உயர்த்தி நன்றி சொல்லுவோமா தேவனே உமக்கு நன்றி உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே thank you for your faithfulness உம்முடைய உண்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திர எல்லா கரங்களும் உயர்த்தி தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன்மை என்றதாலே சோத்திரம் வரைந்திரன்றோம் உள்ளங்கையில் வல்லவாயந்தன் புகரிடமே வரைந்திரன்றோம் உள்ளங்கையில்
தயவால் என்னை நடல்ல கரங்களுயசி என்னை மறவா இயேசுநாதா உந்தந்தயவால் என்னை நடத்தும் பயப்படாதே வலக்கரத்தாரே பாதுகாப்பே உயர்த்தி பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஆசம் என்ன நீ வைத்ததினால் தரிக்க இயலாதவரும் என்னை பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் தரிக்க இயலாதவரும் என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாய் இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் பாதைக்கு நல்ல தீபமிரே ஆபத்திலே அருண் துணையே என் பாதைக்கு நல்ல தீபமிரே என்னை மறவாயேசுநா எல்லாம் சொல்லுங்க உந்தந்தயவால் என்னை நடத்தும் தயவால் என்னை நடத்தும் தீர்க்கச்சோராய் கைவீரேனே கலங்கியே என்றதாலே சோதியோ தீர்க்கச்சோராய் கை மகிமைப்படுத்தி சோத்திரம் நேரெடுக்கலாம் அல்லேலூயா 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 எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா
கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இறை விழுந்தார்கள். ஹாலேலூயா. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தும் அஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயாமை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் சர்வ வல்லவரேமை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரேமை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை காக்கிற தேவனேமை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை காண்கிற தேவனேமை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதி. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதி. எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போ. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அறிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதி அப்பா, அறிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், சோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், சோதிர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குத்தோலையேந்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து. வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குத்தோலையேந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன்.
கிறிஸ்துவை ஆராதிப்பேன். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று அர்ப்பரித்தார்கள். பாருங்க, பரலோகத்திலே சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வெண்ணாடை அணிந்து குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு அவரை மகிமைப்படுத்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிற கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. அந்த காட்சியை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து தேவனை எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராயத்தோம் ஆராதனை 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 அன்பையே சுராஜன் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே, குருத்தோலை ஏந்தி ஆராதிப்போம் ஆராதிப்போம். வெண்ணாடை அணிந்து ஆராதி அப்பா, குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்பேன், என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. ரட்சிப்பின் மகிமை நம்முடைய தேவனுக்கு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஆட்டுக்கொட்டியானவருக்கும் உண்டாவதாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் ஆண்டவரை அருமையாய் ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆவியானவர் நம்மை ஆராதிக்க வைக்கிறார். அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். யாவரும் கவனமாக வேதத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் கவனத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:18 வசனத்தில் தியாத்திரா என்கிறதான சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது அப்படின்னு இருக்கு. இந்த தேவகுமாரன் சொல்லுகிறதாவது அப்படிங்கிறதான ஒரு தலைப்பில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தந்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த அடைக்கப்பட்ட காலத்திலும் ஆண்டவரே
இந்த உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படி நீ எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி. இம்மட்டும் நடத்தின இமானுவேலர் இனிமேலும் நடத்தினீர் வல்லமை உள்ளவராக இருப்பதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் கடந்து போக கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்க தேவாவியானவர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தில் தியாத்தாரா சபையினுடைய காலத்தில் தியாத்தாரா சபைக்கு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. இதை அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் தியாத்தாரா சபைக்கு இப்படி சொல்கிறாரு, தியாத்தாரா சபைக்கு ஏன் தேவகுமாரங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படுது, அதெல்லாம் நம்ம கூட பைபிள் ஸ்டடியில் தொடர்ந்து அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் கூட நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சபையில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. ஏன் இவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக தேவகுமாரன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த தியாத்தார சபையினுடைய காலம் என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்தை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பைபிள் ஸ்டடியில் கூட அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த தியாத்தார சபையினுடைய காலம்தான் 4வது சபையினுடைய காலம். 4வது சபைனா கிபி 96 வரைக்கும் 1வது சபையினுடைய காலம். அதற்கு பிறகு சிமர்னா சபையினுடைய காலம், உபத்திரவ காலம், அதாவது 96லேருந்து 313 வரைக்கும். அடுத்து பெர்கமு என்பது கான்ஸ்டன்டைன் மன்ன காலம், 313லேருந்து 538 வரைக்கும். இது சபை உலகத்தோடு கூட இணைந்ததான ஒரு காலம். அதற்கு பிறகு தியாத்திரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் ஆளுமை அப்படின்னு அர்த்தம். அதாவது சபை உலகத்தை ஆளத் தொடங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது நடந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா, 538ஆம் ஆண்டிலிருந்து சபை ஆளுகைக்கு வருகிறது. அதாவது ரோமாபுரி சபையானது அரசாட்சிக்கு வருகிறது. பார்ப்பரசர் அரசராகவும் அதே நேரத்தில் மத தலைவராகவும் இரண்டும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு 10 நாடுகள் அவருக்கு கீழே இருந்தது. அலமனிஸ், விசிகோத், பிராங்க், சுவிஸ், பர்கண்டியன், ஆங்கிலோ சாக்சன், லாம்பர்ட்ஸ், வேண்டல், ஹெருலியஸ், ஆஸ்ட்ரகோத் என்று சொல்லக்கூடிய 10 நாடுகள் அவர்கள ராஜாக்களை தனக்கு கீழே வைத்துக்கொண்டு அந்த ஆளுகையை தொடங்கினது 538ஆம் ஆண்டு. இந்த காலகட்டத்தில் அரசியல் மாற்றமும் வருகிறது, சபை மாற்றமும் வருகிறது. இதில் தான் தியாத்தாரா அப்படிங்கிற பெண் ஆளுமை, சபை ஆளுமை, இந்த காரியம் நடைபெற தொடங்குகிறது. இந்த தியாத்தாரா சபையினுடைய காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேவகுமாரன். ஏன் இவங்களை பார்த்து தேவகுமாரன்னு தன் ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுறார்? ஒவ்வொரு இடத்துல தன்னை அட்ரஸ் பண்ணும்போதும் தேவன் எப்படி அட்ரஸ் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய தன்மையை அட்ரஸ் பண்ணுவார். உதாரணமாக 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, இது வந்து அவர் செய்கிறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் சொல்லுகிறதாவது, அது அவருடைய கண்ணுடைய சுபாவம். ஆனால் இந்த இடத்துல சொல்லும் போது தன்னுடைய பேரை சொல்கிறார், நான் யாரை இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்கிறார், தேவகுமாரன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம், என்ன காரியம், ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவர் வந்து ஊழியத்துக்கு தொடங்கின காலம், அதாவது கரையேறின பின்பு மத்தேயு 4வது அதிகாரத்தில் ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். இந்த இடைப்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்படி அட்ரஸ் பண்ணப்பட்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, இவன் மரியாளின் மைந்தன் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. இப்போ இயேசு கிறிஸ்துவை அட்ரஸ் பண்ணும்போது முதலாவது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரியாளுடைய குமாரன். அவர் எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ண உடனே அவங்க சொன்ன வார்த்தை நல்லா பிரசங்கம் பண்ணுறான், ஆனால் இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா. அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 55வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் மரியாள் என்பவன் அல்ல, இவள் தாய் மரியாள் என்பவள் அல்லவா அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு இடத்துல மரியாளின் குமாரன் அல்லவா, இன்னொரு இடத்துல தச்சனின் மகன் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம், தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம், முதல் 30 ஆண்டு காலம் முடித்து இயேசு ஊழியத்துக்கு தொடங்குகிறார். தொடங்கும் போது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் எப்படி அட்ரஸ் பண்ணுது, அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மரியாளின் குமாரன், இன்னொரு இடத்துல தச்சனின் குமாரன். அதாவது மாம்ச பிரகாரமாக பிறந்த தாயும் தகப்பனுடைய அடையாளம் தான் அவருக்கு காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு. இந்த அடையாளத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்னவாய் வர வேண்டும் என்றால், தேவனுடைய குமாரனாக வர வேண்டும். இந்த அட்ரஸ் உலகத்தில் பண்றதுதான் இயேசு வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கு என்னன்னா, தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு வரணும், அதை விசுவாசிக்கணும் ஜனங்க. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியமே நடக்குது. அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும் இருக்கு. 1 யோவான் 2வது அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா, 18லேருந்து 22 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரன் இருக்கணும். தேவனுடைய குமாரன் மறுதளிக்கிறவன் தான் பொய்யன், அவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய நோக்கமே, இந்த உலகத்தில் வந்த திட்டமே, தான் தேவனுடைய குமாரன் என்பதை அட்ரஸ் பண்ணணும்.
ஆனா இயேசு கிறிஸ்துடைய அடையாளம் இப்ப என்னவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மரியாளின் குமாரன் இருக்கு, இன்னொரு இடத்துல தச்சனின் குமாரன் இருக்கு. ஒரு தாயோடைய அடையாளம், ஒரு தகப்பனுடைய அடையாளம். இந்த தாய் அடையாளம் தகப்பன் அடையாளத்தை விடுத்து அவர் எந்த அடையாளத்துக்கு வரணும், தேவனுடைய குமாரனுங்கிற அடையாளத்தை அவர் பெற வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்ப நமக்கும் கர்த்தர் அதையத்தான் வச்சிருக்கிறார். என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? ரோமருக்கு நிருபம் 8:29 நீங்கள் வாசித்தால், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த இடத்துல அந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படி. இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர்னு இருக்கு. இந்த முதற் பேரானவர்னா என்ன, ஏன் முதற் பேரானவர் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அவர் பூமிக்கு வரும்போது எப்படி வந்தாரு, பிதா அவரை எப்படி அனுப்பினார்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் அப்படின்னு இருக்கு. இந்த ஒரே பேரான குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே பையன் பிதாவுக்கு, அவர் ஒரே குமாரன், அவரை அவர் ஜனிப்பித்தார் அப்படின்னு இருக்குது. அவர் ஒரே பேரான குமாரன். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல வசனம் சொல்லும் போது ரோமர் 8:29 சொல்லுது, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும்படி. முதற் பேர்னா என்ன, இப்ப நம்ம வீட்டில் ஒரு பையன் தான் இருக்கிறாங்க அல்லது ஒரு பொண்ணு தான் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு ஒரே பிள்ளை தாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் ரெண்டு பேர் இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், இவன் மூத்தவன், இவன் இளையவன், அவன் முதல், இவன் ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த உலகத்துல ஒரே பேரான குமாரன தகன் வந்தார், பிதாவுக்கு ஒரே பையன் தான். ஆனா போகும்போது, அவர் போகும்போது அவர் முதற் பேரானவராய் மாறிட்டார்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டாவது பசங்க பிதாவுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். யார் அந்த ரெண்டாவது பசங்க? இந்த வசனம் சொல்லுது 29, முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதை. இப்போ ரெண்டாவது பசங்க யாரு? நீங்களும் நானும் தான் அவருக்கு ரெண்டாவது பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ அவருக்கு என்னன்னா, எனக்கு ஒரு முதல் பையன் இருக்கிறான், இந்த பையனுடைய சாயல்லையே எனக்கு எல்லா பிள்ளையும் வேணும். சில தகப்பன் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, வீட்டில் ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டாவது பிள்ளை கொஞ்சம் மோசமான பிள்ளையா இருந்துச்சுன்னா, இவனை மாதிரியே இவனு இருந்ததானே எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், இவனை மாதிரியே அவனும் பொறுப்பா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்றோம் இல்லையா. அதே மாதிரிதான் இங்க வசனம் சொல்றோம் 8:29, எனக்கு ஒரு பையன் இருக்கிறாரு, இவர் வந்து ரொம்ப நல்லவர், இவர் வந்து கீழ்ப்படிதல், தாழ்மை எல்லாத்திலையும் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இவரை மாதிரியே எனக்கு இன்னொரு பைசங்க வேணும், இவரை மாதிரியே எனக்கு இன்னொரு பிள்ளைகள் வேணும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் நம்மளை முன்னறிந்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் இந்த பூமியில தேவனுடைய குமாரனர்களாக, குமார்த்திகளாக நாம் மாறும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட நாம இயேசு கிறிஸ்து மாதிரியே முதலாவதாக எதுல பிறந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் பிறந்திருக்கிறோம். இப்ப நம்மளையும் வேதம் என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மரியாளின் மைந்தன் அல்லவா, தச்சனின் குமாரன் அல்லவா. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் இருக்கு தெரியுமா? ஒரு தாயினுடைய அடையாளமோ ஒரு தகப்பனுடைய வேலையினுடைய அடையாளமும் இருக்கு. நம்மளை சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன், இந்த வேலை செய்யறாரு அவருடைய மகன், அவர் இந்த டாக்டருடைய பையன், இன்ஜினியருடைய பையன். இப்படி சொல்லும் போதே நம்மளை என்ன சொல்றாங்க, முடிவெற்றவருடைய பையன், அந்த வேலை செய்யறாரு அவருடைய பையன். இப்படி தான் நம்மளை அட்ரஸ் பண்றாங்க. இந்த அட்ரஸ் தான் நமக்கு ஆரம்ப கால அட்ரஸ், இதுல தான் நம்ம வந்தோம். ஆனால் இந்த அட்ரஸ் மாறணும், இந்த அடையாளம் தொலையணும், இந்த அடையாளம் மாறி நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும். எந்த கட்டத்துக்கு போகணும், தேவனுடைய குமாரன் என்று அழைக்கிற இடத்துக்கு போகணும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த அடையாளத்தை மாற்றணும், அவர் மாற்ற வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த அடையாளத்தை விடுத்து மரியாளின் மைந்தன், தச்சனின் குமாரன், இந்த ரெண்டு அடையாளமும் நம்மளை விட்டு போகணும். இந்த ரெண்டு அடையாளமும் நம்மளை விட்டு போனாதான் நாம இதுக்கு அப்புறம் தேவனுடைய குமாரன் என்று அடையாளப்படுத்துறோம். இப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது மரியாளின் குமாரனாக, தச்சனின் குமாரனாக வந்தார். ஆனால் முடியும் போது அவர் எப்படி முடித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய குமாரனாக முடித்தார். இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்படி தொடங்கி இருக்கிறோம், ஒரு தாயின்ல இருந்து ஒரு தகப்பன்ல இருந்தா நம்ம வந்திருக்கிறோம். நம்மளை அட்ரஸ் பண்ணும் போதே இன்னாருடைய குமாரன், இன்னாருடைய மகன் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்றாங்க. ஆனா முடிக்கும் போது மட்டும் நம்ம எப்படி முடிக்கணும் கேட்டீங்களா, இவங்களுடைய அட்ரஸ் நமக்கு வரவே கூடாது. நம்முடைய அட்ரஸ் எது வரணும், தேவனுடைய அட்ரஸ் நமக்கு வரணும், தேவனுடைய குமாரன் முடிக்கணும். உலகம் என்ன சொல்லும் உங்களை பார்த்து, அது எப்படிங்க தாய் தகப்பனுடைய மேன்மை நமக்கு இருக்கணுமே. சிலர் சொல்லுவாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. அவர் தான் நமக்கு அடையாளம், அவர் தான் நம்மளை உண்டாக்கினவர். நம்ம எங்கிருந்து வந்தோம் அவருக்கு தான் தெரியும், எங்க போக போறோம் அவருக்கு தான் தெரியும். அவர் தான் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். அப்படின்னா நாம் இந்த தேவகுமாரனுடைய சாயல் அடையணும். முதல்ல இந்த
இந்த உலக பிரகாரமான அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொலையணும், கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளம் மாறணும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவை என்னவென்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:14-17 வாசிக்கும் போது அவர் கேட்குறார், என்னை ஜனங்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள், இப்போ என்னப்பா சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்னை மரியாளின் மைந்தன்னு சொன்னாங்க, தச்சனின் குமாரன்னு சொன்னாங்க, எனக்கு ஒரு உலக பிரகாரமான அடையாளம் இருந்தது. இப்போ நான் ஊழியத்தினுடைய பாதி பகுதியை தாண்டி வந்துட்டேன், ஆல்மோஸ்ட் முடிக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன், இப்போ ஜனங்கள் என்னை என்னவென்று சொல்லுகிறார்கள். இப்போ இயேசுகிட்ட சீஷர்கள் சொல்கிறாங்க, ஒரு சிலர் உமை எலியா என்றும், ஒரு சிலர் உமை எரேமியா என்றும், ஒரு சிலர் உமை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் யோவான் ஸ்நானகன் என்றும். இப்படி இயேசு கிறிஸ்துவ அவங்க தீர்க்கதரிசிகள் ஒருவராக அடையாளப்படுத்துறாங்க. இது ரெண்டாவது நாம் செய்யக்கூடிய வேலையினுடைய அடையாளம். ஒரு காலகட்டம் வரைக்கும் தாய் தகப்பனுடைய அடையாளம் நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, அதற்கு பிறகு நாம் செய்கிறக்கூடிய வேலையின் அடையாளம் நமக்கு இருக்கும். நம்ம செய்கிற வேலையை வச்சு நம்மளை அட்ரஸ் பண்ணுவாங்க. என்ன அட்ரஸ் பண்ணுவாங்க? இவர் டாக்டரு, இவர் இன்ஜினியரு, நம்ம வரும்போதே இன்ஜினியர் வராரு, டாக்டர் வராரு அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த அடையாளமும் நிரந்தரமா, இந்த அடையாளம் நிரந்தரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடையாளம் இருக்கக்கூடாது. இந்த அடையாளம் போய் நாம் மரிக்கும் போது நம்ம பார்த்து என்ன சொல்லணும், டாக்டர் செத்துட்டாரு, இன்ஜினியர் செத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது. இது உலக பிரகாரமான அடையாளம். இயேசு கிறிஸ்துவே இதை சொன்ன உடனே அவங்கள பார்த்து கேட்குற அடுத்த கேள்வி, நீங்கள் என்ன என்ன சொல்லுகிறீர்கள்? உலகத்தாய் இப்போ என்னை எப்படி பார்க்குறா? தீர்க்கதரிசியாக பார்க்கிறார்கள். உலகத்தார் என்னை பழைய வேலையை வச்சு என்ன பார்க்குறாங்க, நான் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை வச்சு என்ன அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. உலக பிரகாரமான ஒரு வேலையிலையோ, அல்லது நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், நம்ம வந்துட்டு செய்கிற ஆவிக்குரிய ஊழியமாக கூட இருக்கும். இப்போ நம்ம செய்கிற ஊழியத்தில் கூட நம்ம பாஸ்டர் இருக்கிறாரு, எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாரு, அப்போஸ்தலர் இருக்கிறாரு, தீர்க்கதரிசி இருக்கிறாரு, இப்படி நம்மளை அடையாளப்படுத்துறாங்க. இது நமக்கு ஒரு அடையாளம். கடைசி வரைக்கும் இந்த அடையாளத்தோடய போனவங்களும் இருக்கிறாங்க. ஒரு எவாஞ்சலிஸ்ட் இறந்துட்டாரு, ஒரு நல்ல தீர்க்கதரிசி இறந்துட்டாரு, ஒரு நல்ல பாஸ்டர் இறந்துட்டாரு, கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறோம். இப்படி முடிக்கிறோமா? இந்த முடிவா? இதுதான் நம்முடைய முடிவானா? இல்லை, இது முடிவு அல்ல. இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, என்ன தீர்க்கதரிசி எலியா எறையமே எரேஞ்சிக்க என்ன கொண்டாண்டாங்கப்பா. இந்த 2-3 வருஷத்துக்குள்ளேயே இயேசு கிறிஸ்து ஒரு 2-3 வருஷம் தான் ஊழியம் பண்ணியிருக்கிறார், 3.5 வருஷம் தான் மொத்த ஊழியமே. இந்த கேள்வி கேட்கும் போது ஒரு 2-3 வருஷம் தான் இருக்கும் அந்த ஊழியத்தில். அந்த 3 வருஷத்துக்குள்ளே இயேசு எங்கே போயிட்டாரு? மரியாளின் மைந்தன் தச்சனின் குமாரனுங்கிற இடத்துல இருந்து தீர்க்கதரிசிங்கிற இடத்துக்கு அவர் போயிட்டார். ஸோ அவருடைய மினிஸ்ட்ரிஸ் பயங்கர சக்ஸஸ். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வராங்க, கோடான கோடி ஜனங்கள் வராங்க, அவரை விட்டு போகவே மாட்டுறாங்க. அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சா அடுத்த பிரசங்கத்துக்கு ரெடியாக நிற்கிறாங்க. அப்போ அவருடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று, எல்லா தேசத்துக்கும் பிரசித்தமாயிற்று. அப்போ ஜனங்கள் வர தொடங்கிட்டாங்க. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து என்னவா அட்ரஸ் பண்ணப்படுறாரு? தீர்க்க தரிசுகளில் ஒருவராக அட்ரஸ் பண்ணப்படுகிறார். ஆனால் இப்போ இயேசு கேட்குறாரு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? இதுதான் அடுத்த கேள்வி. இன்றைக்கி நம்மளை எப்படி அடையாளம் பண்ணுறாங்க? நம்முடைய வேலை பார்க்குற வேலையை வச்சா? நல்ல டாக்டருங்க, ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க கைராசிக்காரர் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர் பெஸ்ட் இன்ஜினியருங்க, அவர் ரொம்ப உண்மையும் உத்தமமாக கட்டி கொடுப்பாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்ல ஊழியக்காரரு, அவர் சத்தியத்தை பேசுவார். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அவர் காசில் உண்மை உள்ளவர், அவருடைய ஊழியம் ரொம்ப உண்மையும் உத்தமமான ஊழியம், அந்த பாஸ்டர் அருமையாக சபை நடத்துவார். இப்படி நமக்கு ஒரு அடையாளம் அட்ரஸ் இருக்குது. ஆனால் இந்த அட்ரஸோடு கூட நாம் திருப்தி ஆகக்கூடாது. இயேசு கிறிஸ்து திருப்தி ஆகவில்லை. இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, அவங்க சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நான் தீர்க்க தரிசிங்கிற நல்ல பட்டத்தை வாங்குறதுக்கு இந்த உலகத்துக்குள்ளே வரலை. நான் வந்தது தேவனுடைய குமாரனை நிரூபிக்கத்துக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நாமும் அப்படித்தான் வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு. உங்களை என்னை ஆண்டவர் கொண்டு நல்ல நம்ம வேலையில் நல்ல பேரை வாங்கிறதுக்கு, பேரை வாங்கி இந்த உலகத்தில், அதான் சொல்வேன், இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரியதான ஒரு பிஸ்னஸை தொடங்கி ஒரு கோடீஸ்வரனாகி அந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் நீங்கள் ராஜாவாக கூட மாறுங்க, உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இல்லைங்கிற அளவுக்கு கூட வந்துருங்க, ஆனால் இந்த அடையாளம் ஒரு நாள் தொலைந்து போகும். இந்த அடையாளம் உங்களுக்கு பரலோகத்தில் நிரந்தர இடத்தை கொடுக்காது. இந்த அடையாளம் ஒரு நாள், ஏன்னா இன்றைக்கி நம்ம பிரயாசம் என்ன பண்ணுறோம், ஆஃபீஸில் நல்ல பேரை வாங்கிடணும், ஒரு அவார்டு வாங்கிடணும், அல்லது நம்மளுடைய டீமில் நம்மளே பெஸ்ட்டுன்னு சொல்லி டீம் லீடராக மாற்றிடணும், இப்படி எம்என்சி கம்பெனியில் இருக்கிற நமக்கு இப்படி ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஓட்டம் எந்த அளவுக்கு ஓடும்? இது நிரந்தரமான ஓட்டமா, அல்லது இந்த ஓட்டத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய முடிவு தீர்க்கதரிசிகளில் ஒருவர் மரித்து போனால் தானே சொல்லுவாங்க ஒழிய தேவனுடைய குமாரன் மரித்து போனான்னு சொல்ல மாட்டாங்க. வாழ்நாள் எல்லாம் ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்கிறோம். ஏன் ஊழியத்தை உண்மையும் உத்தமாக செய்கிறோம்? சாகும்போது நல்ல ஊழியக்காரன் பேர் வாங்கணும். இல்லைங்க, நல்ல ஊழியக்காரன் பேர் வாங்க வேணாம். 4 பேர் நல்ல ஊழியக்காரன் சொல்லுவான், 40 பேர் மோசமான ஊழியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. இது மனுஷனுடைய சாட்சி. இந்த சாட்சியை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இயேசு கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்?
இப்போ அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். இந்த அடையாளத்தை தாங்க வாங்கணும், இந்த அடையாளத்தை தான் வாங்கணும். இதுக்குத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். இப்போ இவர்கள் இந்த இடத்துல இவரை தேவனுடைய குமாரனாக பார்க்க தொடங்குகிறார்கள். இந்த அடையாளத்தை இயேசு அடையணும்னு விரும்புகிறார். ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்தார். இயேசு மரியாளுக்கு கொடுக்கப்படும் போது இயேசுவாக தான் கொடுக்கப்பட்டார். உன்னிடத்தில் பிறந்திருக்கிறவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆனால் இயேசு என்னவா மாறணும்? கிறிஸ்துவாக மாறணும். இயேசு கிறிஸ்துவாக மாறணும். அதனால தான் பவுல் அழகாக ஒரு வார்த்தை எழுதுவார், இனி நாங்கள் இயேசுவையே மாம்சத்தின்படி அறியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாளின் மைந்தன், தச்சனின் குமாரன், எங்களுக்கு தெரியாது இயேசுவை. எங்களுக்கு தெரிஞ்சது அவர் கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அடையாளம் உங்களுக்கு எனக்கும் வரணும். என்னைக்கு நம்முடைய அடையாளத்தை அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரமோ, தேவனுடைய குமாரனுங்கிற இடத்துக்கு கொண்டு வரமோ, குமாரனின் சாயலுங்கிற இடத்துக்கு நம்ம வரமோ, அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சக்சஸ். இன்னைக்கு நம்ம எதுக்கு போராடிட்டு இருக்கிறோம்? சிலர்லாம் அப்பா அம்மா பேரை காப்பாற்றுறதுக்கு போராடுவாங்க. சில பிஸ்னஸ்மேன்ஸை பார்த்துருக்குறேன், அவங்க அப்பா தொடங்கின பிஸ்னஸ் ஆக இருக்கும், அந்த அப்பா தொடங்கின பிஸ்னஸை அவரை விட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு குரூப் போராடிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா நல்ல பேர் வாங்கியிருக்கிறாரு, அந்த பேரை நான் காப்பாற்றணும், இன்னாருடைய மகனுங்கிற பேரை நான் என்ன செய்யணும், காப்பாற்றணும். இதெல்லாம் உலக பிரகாரமாக இருக்கிறவர்களுக்கு ஆசை. நமக்கு ஒரு ஆசை இருக்குது, எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பையன்னு நான் நல்ல பேர் வாங்கணும், நான் தேவனுடைய குமாரனுங்கிற பேரை வாங்கணும். அதுக்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய தாய் தகப்பன் எல்லாம் ஒரு காலத்தில் நம்மை விட்டு கடந்து போவார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் இல்லாமல் வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் நமக்கு வரும். ஒரு சிலருக்கு அது ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும். சில பிள்ளைகளுக்கு 10 வயசுலேயே தாய் தகப்பன் இறந்து போகிறார்கள் ஆக்சிடென்ட்ல, அது தாய் தகப்பன் இல்லாமே வளருது. சிலருக்கு 40 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட இருப்பாங்க, ஒரு சிலருக்கு 50 வயசு வரைக்கும் கூட இருப்பாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம். ஆனால் எந்த காலகட்டத்திலும் சரி, நாம் இன்னாருடைய மகன் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அல்ல. இப்போ அந்த தியேத்தர சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றாரு. என்ன காரணம்? இந்த காலகட்டம் என்ன காலகட்டம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உலகத்துல ரோமாபுரி சபையானது ஆளுகைக்கு வந்த காலம். ரோமாபுரி சபை ஆளுகையிலும் இருந்துச்சு, அதே நேரத்தில் ரோமாபுரி சபையுடைய சபையும் உலகத்துல மிகப்பெரிய ஒரு விஸ்தாரமான கட்டத்துக்கு வந்துச்சு. இப்போ ரோமாபுரி சபையினுடைய உபதேசம் என்னன்னு கேட்டு பாருங்க. அவர் மரியாளின் மைந்தன். இந்த உபதேசத்துல தான் அது இருக்கு. ரெண்டாவது, யூதர்களை போய் கேட்டு பாருங்க, இவர் யாரு? இவர் ஜூயிஷ் கார்பெண்டர். நீங்க ஜூயிஷ்ட போய் கேட்டு பாருங்க, ஒரு சிலர் தான் இயேசுவை ஏத்திருக்கிறார்கள். அநேகர் இயேசுக்கு எதிராக தான் இருக்கு, மேஜர் மைனாரிட்டி தான் அங்க இன்னும் கிறிஸ்டியானிட்டி. இப்போ இஸ்ரேல்ல போய் இயேசுவை யாருன்னு கேளுங்க, ஜூயிஷ் கார்பெண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஊர்ல இருக்கிற ஒரு தச்சன். இன்னும் சொல்லுவாங்க தச்சனின் குமாரன், அந்த வார்த்தை இன்னும் இருக்கு இயேசுக்கு. அப்ப ஒரு கூட்டம் இயேசுவை எப்படி பாத்துக்கிட்டு இருக்குது? மரியாளின் மைந்தனாக. ஒரு கூட்டம் என்ன பாக்குது? தச்சனின் மகனாக. இன்னொரு குரூப் இருக்குது, இங்க உங்க பார்த்தாங்க இல்லையா, தீர்க்க தரிசின்னு சொல்லி இன்னொரு குரூப் இருக்கு. அவங்கள போய் கேட்டு பாருங்க, இன்னொரு மதஸ்தார் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க, இயேசு யாரு? அவரும் ஒரு தீர்க்க தரிசி, தீர்க்க தரிசிகள் ஒருத்தர். இவர்கள் யாருக்குமே ரட்சிப்பு கிடையாது. குமார் இயேசு கிறிஸ்துவை மரியாளின் மைந்தனாகவோ, இயேசு கிறிஸ்துவை தச்சனின் குமாரனாகவோ, இயேசு கிறிஸ்துவை தீர்க்க தரிசிகள் ஒருவராக பார்க்கிறவனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை உண்டாக்கவில்லை. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய குமாரன் சொல்லுகிறதாவது. இந்த வெளிப்பாடு சபைக்கு இருக்கணும். யார் இயேசுவை தேவனுடைய குமாரனாய் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் மீட்பு. அப்ப சபையில ஆரம்பிக்கிற நமக்கும் பரிசுத்தாவியல நமக்கு கொடுக்கிற உபதேசம் என்ன? ஒரு காலகட்டத்தில் நாம் ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்து அந்த அடையாளத்தோடு கூட வளர்ந்தோம். ஒரு காலகட்டத்தில் நாம் பார்க்கிற வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நம் தகப்பனுடைய வேலை, அந்த அடையாளத்தில் நாம் வளர்ந்தோம். அதற்கு பிறகு எனக்கு கொடுக்கப்பட்டதான ஊழியமோ வேலையோ, அதனுடைய அடையாளத்தில் நான் வளர்ந்தேன். இது எல்லாம் எனக்கு தொலையணும், மறையணும். இந்த அடையாளங்கள் தொலைந்து, அதான் பவுல் சொல்றாரு, பழைய மனுஷன் கலங்கப்பட வேண்டும், புதிய மனுஷன் பிறக்கணும். அந்த புதிய மனுஷனுடைய பேர் என்ன தெரியுமா? நான் இதுவரைக்கும் மாம்ச பிரகாரமாக ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன், இப்பொழுது நான் தேவனுக்குள்ளே பிறந்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு தகப்பனாக இருக்கிறார், அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது. யோவான்ல எழுதுறாங்க. அப்ப அந்த தேவனுடைய குமாரனுங்கிற இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். இப்ப அந்த அடையாளத்தை நம்ம பெறுறோமா? நாம இன்னைக்கு நல்ல ஊழியக்காரங்க கூட பேர் வாங்கிட்டோம், பெஸ்ட் ஊழியக்காரங்க பேர் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன். அவங்கள மாதிரி ஒரு பாட்டு பாட முடியாது, சாராள நவராஜம்மா பற்றி சொல்லுவாங்க. அவரை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, ஸ்போஜனை பற்றி சொல்லுவாங்க.
டிஎல் மூடியை பத்தி சொல்றோம், நம்ம ஊர்லயும் அநேக பரிசுத்தவான்கள் அப்படி இருக்கிறாங்க, நம்ம நல்ல ஊழியர்கள் பேர் வாங்குறோம். ஆனா இயேசு எதிர்பார்க்கறது என்ன, வேதம் சொல்லுகிறது என்ன, இன்னும் ஒரு படி நீ மேலே போக வேண்டும், இன்னும் ஒரு படி மேலே போய் தேவனுடைய குமாரன்னு வாங்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு மாம்சத்தில் பிறந்து முடிக்கும் போது தேவனுடைய குமாரனாய் முடித்தாரோ, அதே போல நீங்களும் நானும் ஆரம்பிக்கும் போது ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளையாக ஆரம்பித்து முடிக்கும் போது தேவனுடைய குமாரன் முடிக்கணும். இந்த தேவனுடைய குமாரன் என்பதை நாங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணணும், அல்லது எப்படி தான் நாங்கள் அதை நிரூபிக்கணும், அதான் அடுத்து மிக முக்கியமான பார்க்க போறோம். தேவனுடைய குமாரனாகணும், தேவனுடைய குமாரனாகணும்னு சொல்றீங்களே, நாங்கள் தேவனுடைய குமாரனாக எப்படி ஆகிறது? இப்ப இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன்னு யார் சொன்னது, எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாலு பேர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன்னு சொல்றாங்க. நாலு பேர் பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன்னு சொல்றாங்க. இந்த நாலு பேரும் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், யார் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து எதை அக்செப்ட் பண்ணி கொண்டார், மிச்சம் மூணு பேர் சொன்னதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார். இப்ப நம்ம தேவனுடைய குமாரனுங்கிறத நிரூபிக்கணும், அல்லது தேவனுடைய குமாரன் என்பதோடு தான் முடிக்கணும். இப்ப இந்த தேவனுடைய குமாரன் முடிக்கிறதுக்கு இந்த சாட்சி நமக்கு வரணும். இப்ப முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை யார் தேவனுடைய குமாரன் சொன்னது, நல்லா யோசிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11:27 நாம் வாசிக்கிறோம். மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாங்க. மார்த்தாள் சொல்றாங்க, நீர் தேவனுடைய குமாரன், வருகிறவர் ஆகிய தேவனுடைய குமாரன் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மார்த்தாள் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட கூடவே இருந்தவங்க. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து வரும்போது போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுல தங்குவார் பெத்தானியாவில். அப்போ இயேசு கிறிஸ்து கூட இருந்த ஒரு அம்மா அவரை தேவனுடைய குமாரன் சொல்லுது. இப்ப இயேசு அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பதிலும் சொல்ல அவங்க சொல்றாங்க. அதற்கு மார்த்தாள் 24 மார்த்தாள் சொல்லும் போது, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான். 27 ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப கூட இருக்கிற மார்த்தாள் சொல்றாங்க. உடனே இயேசு அதுக்கு ஒரு பதிலே சொல்லல, அக்செப்டும் பண்ணாருன்னு சொல்லல, ரிஜெக்டும் பண்ணல, அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கொள்ளல. நம்மள தேவனுடைய குமாரன் யார் சொல்லணும், கூட இருக்கிறவங்க சொல்லணுமா? கூட இருக்கிறவங்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியமா? அந்த சாட்சி ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சாட்சி இல்ல, அதே நேரத்தில் அக்செப்ட் பண்ணக்கூடிய சாட்சியும் கிடையாது. இயேசு கிறிஸ்து அதை அக்செப்ட் பண்ணி, நீர் என்ன தேவனுடைய குமாரன் சொல்லிட்ட, ரொம்ப சந்தோஷம், பரலோகத்துக்கு வெளிப்படுத்துச்சு சொன்னாரா? இல்ல, அந்த இடத்துல ஒரு பதில் சொல்லல. ஏன் நம்ம கூட உட்காந்து நம்ம ஊழியத்தை பார்த்து நம்ம பாதத்தில் உட்காந்து எல்லாத்தையும் கேட்கறவங்களுக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம தேவனுடைய குமாரனை தேர்றது ரொம்ப ஈஸி. அந்த சாட்சி முக்கியமானது அல்ல, நல்லது தான் ஆனால் முக்கியமானது அல்ல. ஏன், நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நம்ம நல்லவங்க தான் சொல்லுவாங்க. நம்மளுடைய இப்போ செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல செய்தி கொடுக்குறாருந்தான் சொல்ல போகிறாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாட்சியை இயேசு கிறிஸ்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் அந்த இடத்துல கொடுக்கவே இல்லை, ஒரு பதில் அந்த இடத்துல சொல்லலை. இன்னைக்கு நம்ம எதை விரும்புகிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பாராட்டணும். இந்த பாராட்டை நம்ம எதிர்பார்க்குறோம். ஊழியத்தின் ஆரம்பத்தில் வரும்போது சில செய்திகளை கொடுக்கும்போது, நான் நடந்ததை தான் சொல்கிறேன், உள்ளதை நான் சொல்கிறேன், சில செய்திகளை கொடுக்கும்போது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பிரதர், இப்படி ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்கவே இல்லை, புதுசாக இருந்துச்சுன்னு. அடுத்த செய்தி கொடுக்கும்போது அந்த சாட்சி அதை எதிர்பார்க்க தொடங்கணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்போ இருதயத்துக்குள்ள அவங்க ஏதாவது சொல்லாமல் போயிட்டாங்கன்னா ஒரு எண்ணம், ஐயோ அப்போ நீ செய்தி சரியில்லை போல, அவங்க எதுவும் சொல்லலையே. அப்போ நம்ம இருதயம் எதை எதிர்பார்க்குது, அவங்க கொடுக்குற அந்த ஒரு ரிசல்ட், அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. ஆவியானவர் சொன்னார், இந்த மனுஷ சாட்சி எத்தனை நாள் உனக்கு போதும், இதை வச்சு நீ என்ன பண்ண போற, உன் வர்ஷிப் நல்லா இருந்துச்சு, உன்னுடைய செய்தி நல்லா இருந்துச்சு, உன் பாட்டு நல்லா இருந்துச்சு, நீங்க வந்துட்டு பண்ண அந்த ஒரு அந்த ஆர்கனைஸ்ட் நல்லா பண்ணீங்க, இது எத்தனை நாளைக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நாள் வரைக்கும் தான் இருக்கும், அதற்கு பிறகு இது மறைந்து போகும். இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்றேன், கூட இருக்கிறவங்க பலர் உங்களை பாராட்டுறாங்கன்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே ஒரு நல்ல நண்பன் அல்லது ஒரு நல்ல மென்டர் கூட இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களை பாராட்ட மாட்டாங்க. எப்படி நடந்தாலும் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களே கூப்பிட்டு ஒரு காலத்தில் உண்மையிலே சொல்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம்தான்.
ஒரு நல்ல நண்பர் வந்து உடனே உங்களை தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாடலாம் மாட்டான், அப்படி பார்த்துட்டே இருப்பான், நம்ம வளர்ச்சி அவன் பார்த்துட்டே இருப்பான், நமக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருப்பான் ஒரு காலத்தில். ஆனால் தவறு செய்யும்போது உடனே சுட்டி காட்டுவாங்க, ஏய் இது தப்பாக இருக்குது, இது மாற்றிக்க, இப்படி மாற்றிக்க, அப்படிப்பட்ட ஒரு சிலரை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு உயர்வு வரும்போது அவன் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த உயர்வில் இவன் நிற்கணுமே, இந்த உயர்வில் இவன் ஆசீர்வதிக்கப்படணுமே அப்படின்னு ஜோம் பண்ணுவாங்களே ஒழிய அவ்வளோ சீக்கிரத்தில் வாய் தந்து பாராட்ட மாட்டாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆவியானவர் அவங்கள உந்தி தள்ளும் போது அவர்கள் வாயிலிருந்து வார்த்தை வரும், உண்மையிலே கர்த்தர் உங்கள்கூட இருந்து பேசினார். இன்னைக்கு இந்த கூட இருக்கிறவருடைய சாட்சி ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவை யார் தேவனுடைய குமாரன்னு சொன்னது அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 16:16-17 பேதுரு இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே, உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே, இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகம் வெளிப்படுத்தினது. இது ரெண்டாவது மேன்மையான சாட்சி. இயேசுவே சொல்றார், என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார், மேன்மையான சாட்சி. இது பரலோகமே நம்மளை பத்தி சொல்லும், இயேசு கிறிஸ்துவை பத்தி பரலோகம் சொல்லுது. இந்த மாதிரி நேரம் நமக்கும் நடக்கும். சில நேரங்களில் ஆவியானவர் சிலருக்கு நம்மை குறித்து வெளிப்பாடு கொடுப்பார். ஒரு சிலர் உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது நேர்லையோ சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லுவாங்க, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, ஏன் உங்ககிட்டயே கூட ஆவியானவர் சொல்லுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், அந்த மாதிரி நம்மகிட்டயும் சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சாட்சி கொடுக்குற ரியாக்ஷன் அல்லது இந்த சாட்சி கொடுக்குற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேதுருவை பார்த்து, இது ரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தலை, மார்த்தாளுக்கு வெளிப்படுத்தது ரத்தமும் மாம்சமும், ஏன் கூடவே இருந்து பார்த்து செய்தியெல்லாம் கேட்டு உண்மையிலே அவர் தேவனுடைய குமாரன் தான் அது கூட பழகினது. ஆனால் இப்போ பேதுருக்கு வந்தது என்ன தெரியுமா, அவரும் கூட இருந்தவர் தான், ஆனால் பேதுருக்கு வந்த வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு தெரியுமா, பரலோகத்திலிருந்து வந்த வெளிப்பாடு, இதை ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தலை. இந்த வெளிப்பாடு அவர் பெற்றுக்கொண்ட போது இயேசு சொன்ன வார்த்தை 20 அவர் சொல்றாரு, ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர் கட்டளையிட்டார், இதை யாருக்கிட்டையும் சொல்லாத. இது ரொம்ப முக்கியங்க, இந்த சுபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுபாவம். பரலோகமே வெளிப்படுத்தி இருக்குது, ஆனா இயேசு சொல்றாரு இப்ப யார்ட்டையும் என்ன செய்யாதீங்க, இதை சொல்லாதீங்க. ஏன், பரலோகம் அட்ரஸ் பண்ணி அந்த அட்ரஸ் நீ வெளியே கொடுத்து நான் ரீச் ஆக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அது தேவையில்லை, இது பரலோகம் உங்களுக்கு சொன்னது அவ்வளவுதான். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு பரலோகம் யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு காரியம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மூலமா ஒருத்தருக்கு அற்புதம் நடந்திருக்குது, அவர் வந்து ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு, இவர் உண்மையான ஊழியர், உண்மையும் முத்தம் ஊழியர்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரும் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை பற்றி எனக்கு சொன்னாருங்கய்யா, உங்கள் கூட ஊழியத்தில் சேர்ந்துக்க சொன்னார், நீங்கள் உண்மையும் முத்தம் உள்ளவர்னு சொன்னார். உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவரை கூப்பிட்டு ஒரு 10 சாட்சி கொடுங்க. என்ன சாட்சி கொடுக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார் அப்போ சொல்லுங்க, நான் இந்த ஊழியத்துக்கு எப்படி வந்தேன் என்றால், பிரதரை உண்மையும் உத்தமும் உள்ளவர் என்று கர்த்தர் சொன்னார், அதை கேட்டு வந்தேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இதை இப்போ நாம என்ன சொல்லுவோம், நான் சொல்லலை, ஆண்டவர் சொன்னதாக அவர் சொன்னார், சொன்னது உண்மைதான், ஆனால் அந்த சாட்சியை ப்ரொபகண்டா பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. உங்களையும் என்னையும் உயர்த்தி வெளியே கொண்டு வந்து நம் பேரை பெருமைப்படுத்துவது பரலோகத்தின் வேலை, உங்க வேலையும் என் வேலையும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சாட்சி கிடைச்சிருச்சுன்னு போதும், உடனே புக்கு, ஒரு சாட்சி கிடைச்சிருச்சுன்னா போதும், உடனே சிடி போட்டு உடனே அங்கங்க பாருங்க. நம்ம ஊழியத்தின் மூலமாக ஐயோ சில நேரங்களெல்லாம் சிலர் செய்யறத பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சாட்சி சொல்லுவாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, ஐயோ பிரதரால தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்தோம், பிரதர் இல்லாட்டி முடியாது, பிரதர் தான் எங்களுக்கு இப்படி எல்லாம் செஞ்சாரு, எல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியா ஊருகா மாதிரி கர்த்தருடைய கிருபை. பிரதர் வந்து முழுக்க பிரதர் பேரை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் செய்தது உண்மை, நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்தது உண்மை, உங்கள் மூலமாக அற்புதம் நடந்தது உண்மை, தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுத்தது உண்மை, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை ப்ரொபகண்டா பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. அப்படி பண்றவன் அதட்டணும், வேண்டாம் போதும். நான் சொல்லுவேன், சிலர் உங்களை புகழும் போது உங்களுக்குள்ள ஒரு கூச்ச சுபாவம் வரணும், நமக்கே ஒரு மாதிரி டெலிகேட்டாக இருக்கணும். 4 எதிரில் வந்துட்டு ஐயா இவரை போல உண்டா இளவாளை தண்டானோனா ஐயோ ஸ்டாப் 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 அப்படி சொல்லிடணும், இமீடியட்டாக ஸ்டாப், வேறு வேலையை பாருங்கள். ஏன், உங்களுடைய புகழ்ச்சியும் தேவையில்லை. உங்களுக்கு ஒருவேளை கர்த்தரே வெளிப்படுத்தியிருந்தாலும் உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, அதை நீங்கள் வேறு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி மனுஷரால் வருகிற புகழ்ச்சியை எதிர்பார்க்குறோம், ஓ அவர் இப்படி இவர் இப்படின்னா அதை உட்காந்து அப்படியே சந்தோஷமாக கண்களில் ஒரு பெருமையோடு கூட அவர் இவருடைய ஊழியத்தை பார்த்து அப்படின்னோட நம்ம கண்ணில் ஒரு பெருமை இல்லைங்க, வரக்கூடாது. நமக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா,
இந்த சாட்சி எல்லாம் நிரந்தரமான சாட்சி கிடையாது. இன்னைக்கு உன்னை உயர்த்தி பேசுகிற மனுஷன் ஒரு காலத்தில் தூக்கி கீழே போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உன் கூடவே இருந்து உங்களை உயர்த்துகிற மனுஷன் நாளைக்கு தூக்கி போட மாட்டான் என்ன அர்த்தம்? அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், கூட இருந்து இவர் இருந்தா நான் இருப்பேன், இவர் செத்தா நான் செத்தேன்னு ஒருத்தன் சொல்றாங்கடா, அவர் தான் உங்களை சாவடிக்க போறாருன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, ஓ இவர் இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன். நான் எத்தனையோ பேர் சாட்சி, நான் சபைகளுக்கு நிறைய சபைகளுக்கு போவேன், அந்த சபைகளில் உட்காந்து கேட்கும் போது நான் பார்த்துருக்கிறேன். சிலர் வந்து சாட்சி மைக்கில் சொல்லுவாங்க, பாஸ்டர் இருந்தால் தான் நாங்கள் இருப்போம், பாஸ்டர் இல்லாட்டி நாங்கள் இருக்க மாட்டோம், பாஸ்டரால் தான் எங்கள் குடும்பமே பாங்க. பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும், அவங்க போனவொடனே பாஸ்டர் எங்கிட்ட சொல்லுவார், இந்த குடும்பம் ரொம்ப உண்மையும் உத்தமமான நினச்சிப்பேன், இவன் என்னைக்கு திருப்பி அடிப்பான்னு தெரியாதே. ஒரு 6 மாதம் கழித்து பாஸ்டர் ஃபோன் பண்ணுவார், பாஸ்டர் அன்றைக்கி ஒரு குடும்ப சாட்சி கொடுத்தாங்களே, ஆமாம் அவங்க எங்களுக்கு விரோதமாக எழும்பி 10 பேரை கூப்பிட்டு போயிட்டான். அதான் மனுஷனுடைய சாட்சி நிரந்தரம். எல்லாரையும் அப்படி சொல்லலை, யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், எல்லாரையும் அப்படி சொல்லலை. அப்படி மனுஷர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும் போது, உயர்த்தும் போது, பெருமைப்படுத்தும் போது அப்படியே ஸ்டாப் பண்ணோம், வேண்டாம் இருக்கட்டும், பரவாயில்ல, சந்தோஷம் உங்களோடய வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்காக ஜோம் பண்ணுங்க, நல்லது. இதை உடனே நம்ம பெருமையாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நம்ம 4 பேர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு அவர் எப்படி சொன்னார் தெரியுமா, நம்மளை எப்படி உயர்த்தினார் தெரியுமா, அதை ஒரு சிடி போட்டு, அதை ஒரு புக்கு போட்டு, உடனே அதை நம்ம புக்கில் சாட்சியாக போட்டு அந்த லெட்டரை எடுத்து பிரிண்ட் பண்ணி, இதோ இந்த மாவட்டத்திலிருந்து நம்மை குறித்து ஒரு சகோதரி சொல்லியிருக்கிற சாட்சி பாரீர், எதுக்கு எதுக்கு? நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுக்கணும் சாட்சி, அந்த சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகமே வெளிப்படுத்துது பாருங்க, பரலோகம் வெளிப்படுத்தின பிறகு இயேசு சொல்கிறாரு, வேண்டாம் அமைதியாரு, நீ இதை யார்ட்டையுமே சொல்லாதப்பா, இந்த சுபாவம் நமக்கு வரணும், யாராவது புகழ்ந்தாங்கன்னா உடனே சொல்லுங்கள், வேணாம் ஸ்டாப் போதும், சந்தோஷம் ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஏன் தெரியுமா, வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனைன்னு வேதவசனம் சொல்லுது. மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரியதான விஷயத்தில் ஒன்று புகழ்ச்சி, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3வது, யார் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள், தேவனுடைய குமாரன்னு சொன்னாங்க. மத்தேயு சுவிசேஷம் 8:29 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஒருத்தர் சாட்சி கொடுக்குறாங்க, யார் தெரியுமா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, பிசாசு சாட்சி கொடுக்குது. பிசாசு சொல்லுது, அங்கே வந்து சொல்லுது, தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்த வா வந்தீர். இது மோசமான சாட்சி, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதல்ல நம்மளை பற்றி தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் நிரூபிக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ முதல்ல சொன்னது மார்த்தாள், இயேசு அமைதியாக இருக்கிறார், ஏன்னா அவங்க வேத வசனத்தெல்லாம் கூட இருந்து கேட்டு அதனால தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது சொன்னது பேதுரு, பரலோகம் வெளிப்படுத்துச்சு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ சொன்னார் நீ அமைதியாரு இதை வெளியே சொல்லாத. ஆனால் 3வது சொன்னது யார் தெரியுமா, பிசாசு, நம்முடைய எதிரிகள் நம்மை புகழ்வார்கள். இந்த எதிரி புகழும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதிரி புகழும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க பிசாசு சொன்னவொன்னு இயேசு சொன்ன வார்த்தை அதட்டினார். அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, Mark 3:11-12, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:41, இந்த 2 இடத்துலையும் பாருங்க, இயேசு அவைகளை அதட்டினார். பிசாசுகள் வந்து உயர்த்தும் போது, அவரை புகழும் போது அமைதியா இருக்கும்படி கர்த்தர் அதட்டினார். அவங்கிட்ட என்ன சொன்னாரு, யார்கிட்டயும் சொல்லாதப்பா, அன்பா சொன்னார், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், இது பரலோகம் வெளிப்படுத்துச்சு. ஆனா இங்க என்ன சொல்றாரு தெரியுமா, அதட்டினார், ஸ்டாப். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு, எதிரிகள் புகழும் போது சந்தோஷம். அப்படியே எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு எதிராக ஒரு ஆள் திடீர்னு வந்து நம்மளை பாராட்டுறானா, எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், எங்கேயோ பிரச்சனை இருக்குது. பல நேரங்களில் சில அரசியல் தலைவர்கள், சில அரசாங்க அதிகாரிகள், தேவனை அறியாதவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து, ஐயோ நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு வரானா, ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் எதிரிகள் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா ஏதோ காரணம் இருக்குது. கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, இந்த அரசியல் தலைவர்களெல்லாம் திடீர்னு நம்ம மேலே பாசம் வரும், பாசம் வந்து கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவையை நாம் மறக்க முடியாது அப்படிம்பாங்க. நம்ம உடனே யோசிப்போம், ஏன் உடனே நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உடனே பூச்செண்டோட அவங்களை பார்க்க போயிடுவாங்க, பார்க்க போய் ஐயா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம், பாருங்கள் நம்மை குறித்து ஐயா சாட்சி கொடுத்திருக்கிறார், கிறிஸ்தவர்களை குறித்து அவன் ஓட்டுக்காக உனக்கு சாட்சி கொடுத்துருக்கான், அடுத்த 5 வருஷம் கிட்டே வரமாட்டான், நீ போனாலும் சேர்க்க மாட்டான். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, அந்த நேரம் வரும்போது உங்களை புகழுவாங்க. இந்த புகழ்ச்சியை நம்ம என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, அப்படி காதல வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன செய்யணும் தெரியுமா, போதும் ஸ்டாப், உன் புகழ்ச்சி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணும். அதுதான் பெரிய விஷயம். பெல்ஷாஷார் கூப்பிட்டு தானியலை
சொல்றாரு, நீ உன்னிடத்துல தேவனுடைய ஆவி உண்டு என்று கேள்விப்பட்டேன், நீ இதுக்கு விளக்கம் சொல்லிட்டீனா நான் உனக்கு பொறிச்சனிட்டு இந்த ராஜ்யபாரத்தில் மூன்றாவதா வைக்கிறேன் அப்படின்னு உடனே தானியல் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னிடத்துல இருக்கட்டும், உன்னுடைய அந்த பொறிச்சனி உங்கள்கிட்டயே இருக்கட்டும், உன்னுடைய பதவியை நீயே வச்சுக்கோ. ஏங்க சொன்னவன் யார் தெரியுமா? தேவனுக்கு விரோதி. அவன் யாரு? தேவனுடைய கப்பை எடுத்து மதுமானம் குடித்தவன், மறுமனையாட்டிகள் கையில் கொடுத்தவன், தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்த பாத்திரத்தை எடுத்து கேவலப்படுத்தினவன். அப்படி கேவலப்படுத்தினவன் கூப்பிட்டு ஒரு பதவியை கொடுக்கறானா வேணான்னு சொல்லணும்? தேவனுக்கு விரோதமாய் ஒருத்தன் உன்னை கூப்பிட்டு திடீர்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறானா வேணான்னு சொல்லணும்? ஏ அவன் எதிரி, கர்த்தருக்கு எதிரானவன். நமக்கு எதிரி யாருமே கிடையாதுங்க உலகத்தில், நம்ம எல்லாரையும் நேசிக்கும்படி கொண்டு வந்தோம். ஆனா பிசாசு சத்ரு, பிசாசினுடைய புகழ்ச்சி ஒரு நாள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. திடீர்னு உங்களுக்கு விரோதமான ஒரு ஆள் வந்துட்டு மனம் மாறிட்ட மனம் திரும்பிட்ட அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. யாரையும் நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம், அதே நேரத்தை கேர்ஃபுல்லாக இருங்கன்ற அதைத்தான் சொல்ல வரேன். இன்றைக்கி சில நேரங்களில் வந்துட்டு இயேசுவை அறியாதவர்கள் வந்து ஒரு புகழ்ச்சியை கொடுத்த உடனே அதை உடனே எடுத்து புரோபகண்டா பண்ணி ஐயாவே நம்மளை பாராட்டி இருக்கிறாரு, இந்த ஏரியா கவுன்சிலர் நம்மளை பாராட்டுறாரு, இந்த ஏரியா வார்டு மெம்பர் நம்மளை பாராட்டுறாரு, நம்மளை முதலமைச்சர் பாராட்டுறாரு, பிரதமர் பாராட்டுறாரு, பாராட்டட்டும், அது அப்படியே இருக்கட்டும். நம்மளை யார் பாராட்டணும் தெரியுமா? பரலோகம் பாராட்டணும். அந்த பாராட்டு தான் மெய்யான பாராட்டு. இன்னைக்கு இந்த உலகத்தில் எதிரிகள் கொடுக்குற பாராட்டை விரும்புகிறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. உலக பிரகாரமாக ஒரு பதவியை வாங்கிடணும்னு ஒரு ஆசை இருக்குது, அதற்கு அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கு. நான் சொல்கிறேன், தேவன் கொடுக்குற அந்த புகழ்ச்சி, அந்த ஆசீர்வாதம் அல்லது அந்த சாட்சி தான் மெய்யான சாட்சி. கடைசியாக இயேசுவை தேவனுடைய குமாரன் சொன்னது யார்? மத்தேயு சுவிசேஷம் 27:54 ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு இப்போ சிலுவையில் அறையப்பட்டுட்டாரு, இயேசுவை அங்கே கொண்டு வந்து அரைஞ்சிட்டாங்க, இறந்து அதாவது நித்திரை அடைஞ்சிருக்கிறாரு. அந்த இடத்துல அவரை சிலுவையில் அறைந்தவர்களும் 110 அவரை பார்த்து ஒரு காரியம் சொல்றாங்க. அந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். மத்தேயு சுவிசேஷம் 27:54 நீங்க வாசிங்கன்னா, அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இப்ப இந்த சாட்சியை சொல்லும் போது இயேசு திருப்பி பேசவே இல்லை பாருங்க. என்னங்க இது ஒரு கேள்வி? இயேசு எப்படிங்க பேச, அவர் செத்துட்டாரே, அதுதான் உண்மையான சாட்சி. உன்னுடைய மரணத்தில், உன்னுடைய ஆவியில, உன்னுடைய மாம்சத்தில் நீ மரித்து போய், நானா லிட்டலா மரணத்தை சொல்லலை, மாம்சம் மரித்து போய் நம்ம மூலமா நடக்கிற கிரியைகளை கண்டு இந்த ஆவிக்குரியவர்கள் மேல இந்த உலகத்துக்கு ஒரு பயம் வரணும். அவன் சொல்றது பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். எலியாவை பார்த்து ஏன் தேவ மனுஷன்னு சொன்னாங்க தெரியுமா? எலியா மேல ஆகாப்புக்கு ஒரு பயம் இருந்தது. அதான் நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? உங்களை அறியாமலேயே உங்க மேல ஒரு பயத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணும். அது ஸ்பிரிச்சுவல் பயம், உலக பயம் இல்லை. இப்ப பாருங்க, ஏரோது யோவான் ஸ்நானகனை கண்டு பயந்திருந்தான், ஆகாப் எலியாவை கண்டு பயந்திருந்தான். இப்ப எலியா ஆகாப்ப கூப்பிடுறாரு, தேவன் சொல்றாரு நீ போய் ஆகாப்ப பாருன்னு. எலியா சொல்றாரு ஆகாப்ப வர சொல்லுங்கிறார். ஆகாப்பு வந்தானா இல்லையா? ரதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு தீர்க்கதரிசி ஒத்த ஆளை பார்க்க வனாந்தரத்துக்கு அந்த இடத்துக்கு அவன் வந்தானா இல்லையா? வரான். இதுதான் அபிஷேகம். உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கும்னா ராஜ்ய பாரம் உனக்கு நேராய் திரும்பும். இப்ப தூக்கி சாத்ராக் மேஷாக் இந்த உள்ள போட்டாச்சு. அவன் சொல்றான் தைரியமா, நீ வச்ச சிலைய வணங்க முடியாதியா? தேவன் என்னை காப்பாற்றுவார், காப்பாத்தாம போனாலும் வணங்க முடியாதியா? முடிவு என்ன தெரியுமா? நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்தான்னு இருக்கு. ராஜ்ய பாரம் உனக்கு முன்பாக முடங்குப்புற விழும். இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவ ஏரோது கூப்பிடுறாரு, இயேசு சொல்றாரு வர முடியாது என்று நறுக்கிட்ட போய் சொல்லு. 100 அதிபதி ஒருத்த வந்து ஒரு என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் சாக கிடக்கிறான்னு நான் உன் வீட்டுக்கு வரேங்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு போகாத ஆளுலாம் கிடையாது, எவருவின் மகள் வீட்டுக்கு போறாரு. அது ஆண்டவர் போகாத ஆளுலாம் கிடையாது, எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்னு இயேசுக்கு தெரியுது. அதிகாரத்தோடு கூட கூப்பிட்டு, பதவியில் உட்கார்ந்துருக்கிறவங்க கூப்பிட்டு என்னை வந்து பாரு அப்படின்னா நாய்க்குட்டி மாதிரி ஓடக்கூடாது, வர முடியாது என்று அந்த நரிக்கிட்ட போய் சொல்லுங்கிறார் ஆண்டவர்.
அது அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். இயேசு மேல கை வைக்க பயந்தாங்க தானே, அப்போஸ்தலர்களை கண்டு பயந்திருந்தார்கள், கிட்ட போறதுக்கே பயந்தான் தானே ஒரு கூட்டம், அவரோடு கூட சேருவதற்கு பயந்தார்கள் இருக்கு. அந்த பயம் நம்ம மேல வரணும், அந்த அபிஷேகம். இப்போ அப்போஸ்தலர்கள் கொன்னதுனால இல்ல, இப்ப இயேசு கிறிஸ்துட்ட சீஷர்கள் சொல்றாங்க அக்கினி இறக்கி கொன்று போடும்ங்கிறாங்க. இயேசு இப்ப அக்கினி இறக்கல, இயேசு அக்கினி இறக்குனதுனால அந்த பயம் இல்லை, இயேசு அக்கினியே இறக்கல, இயேசு மேல இருந்த அபிஷேகம் அந்த பயத்தை உண்டு பண்ணும். ஒத்த ஆள் தான் எலியா, ஒத்த ஆள் தான் யோவான் ஸ்நானகன், ஒரே ஆள் தான் இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு ஆளை பார்த்து ராஜ்யம் பயப்படும் அந்த அபிஷேகம். ஏன்னா இது பரலோகத்தினுடைய அபிஷேகம், ஹெவன்லி கவர்மெண்ட்டுடைய ஆர்டினேஷன். இப்ப பாருங்க, ஒரு எம்பசி இருக்கு, அமெரிக்கன் எம்பசி இங்க இருக்கு, அதுல ஒரு சீஃப் இருக்கிறார். அந்த சீஃப்க்கு சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்தியன் கவர்மெண்ட்டை அவர் மேலே கை வைக்காது, இந்தியன் கவர்மெண்ட் அவர் மேலே கை வைக்க முடியவும் முடியாது. அப்படி ஏதாவது சொல்லணும்னா உடனே மேலிடத்துக்கு சொல்லி இவரை இங்கிருந்து கூப்பிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய மேலே கை வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, அன்லெஸ் அவர் கேவலமான ஏதாவது வேலை செஞ்சால் மட்டும். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம மேலே அப்படி ஒரு அபிஷேகத்தை ஹெவன்லி கவர்மெண்ட் வச்சிருக்கு, நம்ம மேலே ஒரு பயம் இருக்கும். இப்போ நடந்த சம்பவங்களை கண்டு, ரெண்டாவது நம்ம மூலமா நடக்கிற விஷயங்கள் கிரியைகளை பார்க்கணும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறத உலகம் பார்த்துட்டு இருக்குது, அதை கண்டுதான் அவன் தேவனுடைய குமாரன் உங்களை சொல்லுவான். உங்க மூலமா நடக்கிற விஷயம், உங்களுடைய கனி, உங்களுடைய உங்க மூலமா கர்த்தர் செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன். யார் சொன்னது? நூற்றுக்கு அதிபதி புறஜாதியார் சொல்லணும், புறஜாதியார்ட்ட சாட்சி வாங்கணும். கூட இருக்கிறவன் சொல்ற சாட்சி உண்மைதான், ஆனா அது மேன்மையானது கிடையாது. நீ எல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சொல்ற. பேதுரு சொன்ன சாட்சி உண்மைதான், பரலோகமே வெளிப்படுத்துச்சு, அதை யார்த்தையும் சொல்ல வேண்டாம், அது பரலோகம் நம்மளை கொடுத்த சாட்சி, அது உனக்கு சொல்லுச்சு, ஓகே ஃபைன் வச்சுக்க. எதிரி ஒருத்த சாட்சி கொடுக்குறான், பிசாசு ஓடி வந்து நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரன், உன் சாட்சி எனக்கு தேவையில்லைங்கிறார் இயேசு. ஆனா ஒரு சாட்சி இயேசு அமைதியா படுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நித்திரை அடைந்தார். என்ன சாட்சி தெரியுமா? புறஜாதியார் அவரை பார்த்து சொல்றாங்க, நடந்த சம்பவங்களை கண்டு. இந்த மாதிரி கிரியைகள் வேற யார் மூலமாகவும் நடக்கல, அப்படின்னா இவர் மூலமா நடக்குதுன்னா இவர் தான் உண்மையிலே தேவனுடைய குமாரன். அந்த சாட்சி தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். உங்க மூலமா கர்த்தர் செய்கிறத பார்த்து புறஜாதியார் சொல்லணும். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் ஒரு ஒரு காரியம் உண்டு. என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, புனிதர் பட்டம் கொடுப்பாங்க. இந்த புனிதர் பட்டத்தை யாருக்கு கொடுப்பாங்க தெரியுங்களா? அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்கு. அந்த க்ரைட்டீரியாவில் ஒன்று, உயிரோடு இருக்கிறவருக்கு புனிதர் பட்டம் தரமாட்டாங்க, செத்து போனவருக்கு தான் புனிதர் பட்டம் கொடுப்பாங்க. அவர் இறந்த பிறகு அவரை பற்றி நீ ஆராய்ச்சி செய்து, அவர் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடந்திருக்குதா, அதுக்கு ரெண்டு சாட்சிகள் இருக்குதா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக அவருக்கு ஒரு செயின்ட் பட்டம் கொடுப்பாங்க. அற்புதமான விஷயம், சரியும் கூட. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், அந்த காரியம் இங்கே நடக்குது. இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில் தொங்குறாரு, அவர் மூலமாக நடந்த சம்பவங்களை கண்டு அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அதே மாதிரி தாங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும்போது நம்முடைய மாம்சம் செத்ததை உலகம் பார்க்கணும். அதாவது பவுல் மாம்சம் செத்துருச்சு, சிலுவையில் அரைஞ்சிட்டார். ஒரு கூட்டம் சொல்லுது பவுல் காசு அது பண்ணுறாரு இது பண்ணுறான்னு சொன்னவொடனே பவுல் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட கை நீட்டினேனா, உங்கள்கிட்ட வாங்கினேனா, உங்கள்கிட்ட இருக்கும் போது கூட நான் வேலை செஞ்சு தானே சாப்பிட்டேன், எனக்கு அதுக்கு உரிமை இல்லையா, சுவிசேஷம் சொல்கிறோம் அதனால் பிழைக்கலாமே, ஆனாலும் நாங்கள் எங்கள் கைகளால் வேலை செய்து சாப்பிட்டோமே பவுல் சொல்கிறார். ஆனால் பவுல் மேலே குற்றம் சொல்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. பவுல் என்ன சொல்கிறாரு? இல்லைப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மை தெரியுமா, பவுல் தன்னை சிலுவையில் அறைந்திருந்தவர், தன்னை சிலுவையில் முழுவதுமாக அறைந்து கிறிஸ்துவின் பாடுகளில் கொஞ்சம் குறையப்பட்டு தைரியமாக சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு மனுஷன் தன் மாம்சத்தை சிலுவையில் அறைந்து. அதனால தான் பவுல் பேசினதெல்லாம் வேதம், பவுல் எழுதினதெல்லாம் வேதம். பவுல் சாதாரணமாக உட்காந்து எபேசுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, பவுல் தீத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, திமோத்தியுக்கு ரெண்டு லெட்டர் எழுதுறாரு. ஏப்பா நான் சிறைச்சாலையில் இப்படி இருக்கிறேன், நீ இந்த மாதிரி இருந்துக்க, இது திமோத்தியுக்கு பர்சனலாக கொடுக்கப்பட்ட அட்வைஸ், தீத்துக்கு பர்சனலாக கொடுக்கப்பட்ட ஒரு அட்வைஸ். ஆனால் பர்சனலாக அவன் பேசுனது வேதமாக மாறுதுன்னா, அவன் தன்னைத்தானே சிலுவையில் அறைந்து தன் மாம்சத்தை உயிரோடு இருக்கும் போதே சாகடிச்சிருந்தான். அந்த சாகடிப்பு தான் அவன் உன்னதமான தேவனுடைய குமாரன். அந்த இடத்துக்கு அவன் வந்துட்டான்.
அதனால்தான் அவன் சொல்றான், கிறிஸ்துவின் சாயல்ல கொஞ்சம் முறை நான் வந்துட்டேன், கிறிஸ்துவின் பாடுகள்ல கொஞ்சம் முறை நான் பட்டுட்டேன், என்னை பின்பற்று, நீ கிறிஸ்து கிட்ட போயிடலாம். இயேசு சொன்ன வார்த்தை, என்னை பின்பற்றி வா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம். அதுக்கு இவன் சொல்றான், என்னை பின்பற்றி இயேசு கிட்ட போயிடலாம். அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு பாருங்க. நீங்களும் நானும் அந்த சாட்சியை வாங்குவதற்காகத்தான் இப்ப இருக்கிறோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை விரும்புகிறோம்? ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவ மரியாளின் மைந்தன் சொல்லிட்டு அலையுது, ஒரு கூட்டம் இயேசுவ தச்சனின் குமாரன் சொல்லிட்டு அலையுது, ஒரு கூட்டம் இயேசுவ தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அலையுது. நீங்களும் நானும் மட்டும்தான் தேவனுடைய குமாரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவர்கள் தான் திருச்சபையை சார்ந்தவர்கள். அதே தான் ஆண்டவர் நமக்கும் சொல்றாரு, நம்முடைய உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான தாய் தகவலுடைய அடையாளம் மறையணும், நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டு பழைய மனுஷன் களையப்படணும். ரெண்டாவது, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கூட கொண்டு வந்திருப்பாரு. நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம், அப்போஸ்தலரா இருக்கலாம், நீங்க வந்துட்டு எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், இந்த அடையாளம் உலக பிரகாரமாக ஒரு வேலையாக ஒரு ஊழியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது நிரந்தர அடையாளம் அல்ல. இந்த அடையாளத்தையும் தாண்டி நீங்களும் நானும் வாங்க வேண்டிய ஒரு சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சி என்ன தெரியுமா? தேவனுடைய குமாரன் சாட்சி வாங்கணும். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் நானும் மாறணும். ரெண்டாவது பையங்கிற சாட்சியை வாங்கணும். அந்த சாட்சியை யார் மூலமா வாங்கணும் தெரியுமா? கூட இருக்கிறவங்க கொடுக்கறது ரொம்ப பெருசா எடுத்துக்க கூடாது. பரலோகம் வெளிப்படுத்துச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதையும் பெருசா எடுத்துக்க கூடாது. எதிரிகள் சொன்னாலும் அதையும் பெருசா எடுத்துக்க கூடாது. எதை பெருசா எடுத்துக்கணும் தெரியுமா? நம்ம மூலமா நடக்கிற கிரியையை பார்ப்பாங்க. உலகம் பார்க்கணும். நம்ம மூலமா கர்த்தர் பேசுறத உலகம் பார்க்கணும். நம்ம மூலமா கர்த்தர் நடப்பிக்கிற காரியங்களை உலகம் பார்க்கணும். உங்க மூலமா கர்த்தர் நடப்பிக்கிற காரியங்களை கண்டு உங்கள் மாம்சம் செத்து இருக்கிறதை, அந்த மனுஷன் உண்மையிலேயே மாம்சத்தை செத்துட்டாங்க, அவன் நல்ல தேவ மனுஷன், எத்தனை பரிசுத்தவான்கள் அந்த சாட்சியை வாங்கியிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்து அந்த சாட்சி கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் மேலே அந்த தப்புன்னு சொல்லாதீங்க அப்படின்னு புறஜாதியார் சொல்லணும். ஒரு இடத்துல நடந்த சம்பவம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ஒரு சபையை ஒரு ஊழியர் நடத்தி கொண்டிருந்தார். சின்ன சபை தான், ஒரு 25 பேர் வர சபை தான். அவர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த ஏரியாவில் இருக்க ஒரு சிலர்கள் எல்லாம் கிறிஸ்தவ எதிர்ப்பு தீவிரவாதிகள். இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த சபையை அடித்து உடைக்கணும், அந்த ஊழியக்காரனை கையக்களை உடச்சி அந்த ஊரை விட்டு விரட்டணும்னு சொல்லி ஒரு 15-20 பேர் கட்ட கத்தியோடலாம் வந்துட்டாங்க. வந்து வெளியே வாடா அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் செஞ்சாங்க. திடீரென்று அந்த ஊழியக்காரர் உண்மையிலே வெளியே வந்தார். அவர் பேசத்தான் வந்தார். அவர் வந்து நிற்கிறாரு, திடீர்னு பார்த்தா அந்த கிராமத்தில் இருக்கிற 300-400 பேர் ஒன்றா கூட்டிட்டாங்க. கூடி அந்த 15 பேரை சூழ்ந்து, எதுக்கு இப்போ இவரை நீ வாடான்னு சொன்ன, எதுக்கு அவரை கேவலமாக பேசினேன், அந்த மனுஷன் யார் தெரியுமா, 20 வருஷமாக அங்கே இருக்கிறாரு, எங்கள் யாருக்கிட்டையும் வந்து ஒரு தடவை கூட மதம் மாறுங்கன்னு சொன்னதே கிடையாது. இங்கே இருக்கிற ஒரு சிலர் நாங்களாக தான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றிருக்கிறோம். அவர் மேலே ஏதாவது கையை வச்ச நீ கிராமத்தை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்ல போது அவர்கள் மிரண்டு போய் வெளியே போனார்கள். அந்த ஊழியக்காரரை குறித்து அந்த கிராமத்தில் சாட்சி எப்படி தெரியுமா? தேவ மனுஷன், நல்ல தேவ மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷங்க. போய் கேட்டால் சொல்லுவாங்க பணத்தாசை இல்லாதவங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, அவர் வரதெல்லாம் அந்த கிராமத்துக்கு தாங்க செலவு பண்ணார், ஜனங்களுக்கு தான் செலவு பண்ணாங்க, கடைசி வரைக்கும் அவரை குறித்த சாட்சி. அப்படி இந்த சாட்சி தான் நமக்கு தேவை. புறஜாதியார் சாட்சி கொடுக்கணும் நம்மளை குறித்து. அதான் எப்பவும் ஒரு காரியம் நான் நம்புவேன். என்ன தெரியுமா, சொல்லி முடிக்கிறேன். நம்ம சபைக்கு நம்மளை குறித்து சாட்சி யார் கொடுப்பா தெரியுமா? தூரத்தில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. நம்ம சபைக்கு ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து ஆள் வரும், 5 கிலோமீட்டர்லேருந்து ஆள் வரும், 4 கிலோமீட்டர்லேருந்து வரும். எல்லாம் நல்லது தான். பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் புறஜாதியான் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே சாட்சி சூப்பர் சாட்சி. ஏன் தெரியுமா? அவனுக்கு மட்டும்தான் நம்மளை பற்றி எல்லாரை விட ஓரளவுக்கு நல்லா தெரியும். அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் நம்மளை தவிர எல்லாமே நம்மளை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அவர் பார்க்கணும், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம பண்ணுற ஆராதனையை மட்டும்தான் மற்றவங்க பார்க்குறாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டில் நடக்கிற கான்வர்சேஷனை அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். நம்ம பாடுற பாட்டு தான் விசுவாசியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் ஓடுற டிவியை பக்கத்து வீட்டுக்காரர் தான் கேட்டுக்கிட்டு இருப்பார். அவர் பார்த்துட்டே இருப்பார், ஒவ்வொரு காரியத்தையும் பார்ப்பார். உண்மையிலேயே இந்த ஆள் தேவனுடைய மனுஷன். அவர் சாட்சி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த புறஜாதியனுடைய சாட்சி தான் மெய்யான சாட்சி.
அதுதான் இயேசு ஒரு வார்த்தையும் பேசாம படுத்திருந்தாரு. நடந்த கிரியைகளை கண்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்றார்கள். உங்களையும் என்னையும் குறித்து ஒருவேளை நம்முடைய கூட இருக்கிறவங்க கொடுக்குற சாட்சியை விட பரலோகமே உங்களை பார்த்து சில சாட்சி சொல்லியிருக்கோம். மேன்மையானது, ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை தூக்கிட்டு ஊர் ஊராக அலையக்கூடாது. இயேசு என்னை பற்றி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், நான் யார் தெரியுமா 21st century தீர்க்கதரிசி, நான் யார் தெரியுமா 20th century அப்போஸ்தலர். இதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடணும். நம்மளை பற்றி நம்மளே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்மளே புக்கு போடக்கூடாது நம்மளை பற்றி. அடுத்து நம்மளை குறித்து எதிரிகள் சொல்கிற சாட்சி நல்லது, சில நேரத்தில் எதிரிகள் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. நம்மளை பற்றி யார் சொல்லணும் தெரியுமா, நம்மளை அறியாதவர்கள், புறஜாதியார். சாலமோனுடைய ஞானத்தை சேவாதேசத்தின் ராஜஸ்திரி கேள்விப்பட்டு வந்தாலும், அந்த கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அவர் எங்கே இருந்தார், இஸ்ரவேலுக்குள்ள. அவருடைய சாட்சி எங்கே போச்சு, பக்கத்து நாட்டுக்கு போச்சு. அங்கே இருக்கிறவர்கள் புறஜாதியார் தேடி வராங்க இயேசுவை. அந்த மாதிரி ஒரு சாட்சி நம்மை குறித்து வரணும். தேவனுடைய குமாரனாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை ஓடி முடிக்கணும், நம்முடைய ஊழியத்தை முடிக்கணும். ஒரு ஊழியக்காரனாய் முடிக்கிறது நல்லது, அதை விட மேன்மையாக முடிப்பது என்ன தெரியுமா, தேவனுடைய குமாரனாக முடிக்கணும். அதுதான் கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம ஜோமான போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பிறக்கும் போது ஒரு தாய் தகப்பனுடைய அடையாளத்தோடு கூட பிறந்தோம், வளரும் போது ஒரு தாய் தகப்பனுடைய அடையாளத்தோடு கூட வளர்ந்தோம். எங்கள் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புலாம் நாங்கள் அப்படித்தான் இருந்தோம் ஆண்டவரே. ஒரு காலகட்டத்தில் நீர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை உண்டாக்கினீர். எங்களுடைய வேலையோ எங்களுடைய பணியோ எங்களுடைய ஊழியமோ ஒரு அடையாளமாக நீர் எங்களுக்கு கொடுத்தீர். ஆனாலும் அது நிரந்தரமானதல்ல. ஒரு இடத்துல உம்முடைய குமாரன்னு நாங்கள் சாட்சி வாங்கினோம்ப்பா, உங்க பையன் சாட்சி வாங்கணும், உங்க மகன் சாட்சி வாங்கணும். அந்த சாட்சியும் உம்மை அறியாத புறஜாதியார் வாயிலிருந்து வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழணும் ஆண்டவரே. மற்றவங்க எங்க கூட இருக்கிறவங்க எங்களை பத்தி நல்லா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை ஆண்டவரே. எங்களை பத்தி புறஜாதியார் சாட்சி கொடுக்கணும், அதுவும் நடந்த சம்பவங்களை கண்டு கொடுக்கணும், அதுவும் பயந்து கொடுக்கணும். கிருப பாராட்டுங்கப்பா. அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் எங்கள் ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருப தான். நாங்களும் 10th-11th வாழ்ந்தோம், நாங்களும் ஒரு ஓட்டத்தை ஓடணும், ஏதோ ஒரு லைஃப்பை வாழ்ந்து முடித்தோன்னு முடிக்காம நாங்கள் முடிக்கும் போது தேவனுடைய குமாரனாக முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இது எங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபமாக மாறட்டும். கேட்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய புத்திரராக மாறட்டும். ஆவியானவரே, நம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்களை அவ்விதமாய் மறுரூபமாக்கும். மற்றவங்களுடைய சாட்சி எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நீர் மகிமைப்படணும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை கேட்கும்படி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாளிலும் மீண்டுமாக இன்றைக்கு மாலை 6:30 நாம் தேவ சமூகத்தில் கூடி மாலை ஆராதனையில் கூடி கர்த்தரை ஆராதித்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதனால் நாம் யாவரும் மீண்டுமாக மாலை 6:30 இதே யூடியூப் நேரலை வாயிலாக சந்திக்கலாம். நீங்கள் ஆயத்தமாய் காத்திருக்கும்படி கேட்குறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாளை காலை 10:00-11:00 வரைக்கும் நாம் தினமும் நடைபெறுகிற ஜபம் நடைபெறும். நாளை காலை 10:00-11:00 வரைக்கும் நம்ம எப்பொழுதும் இந்த ஒரு வாரமாக செய்து கொண்டிருக்கிற இந்த ஜபம் தொடர்ந்து நடைபெறும். நாம் யாவரும் அதில் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, அப்பா, ஒவ்வொரு வாரமும் எங்களை விசேஷமாக நீங்கள் போஷித்து உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய மன்னாவினால் எங்களை போஷிக்கிற உம்முடைய விசேஷ கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர், அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெறுகிற சாட்சி அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் அருமையாக கற்றுக் கொடுத்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் யார் எங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை ஆண்டவரே. தேவரீர், இந்த வாழ்க்கை முடியும் பொழுது உம்முடைய வருகை வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் தேவ பிள்ளைகளாக, தேவ மனுஷர்களாக, அ மேன் ஆஃப் காட், அ உமன் ஆஃப் காட், இது தேவ பிள்ளை என்று சொல்லி நாங்கள் ஒரு நல்ல சாட்சி பெறத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு முன்பாக உமக்கு பிரியமானதாக இருக்க எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை கரம் பிடித்து ஆண்டவரே உமக்கு பிரியமான பாதைகளில் எங்களை நடத்தி தேவனுக்கு பிரியமான மனுஷன் என்கிற ஒரு நல்ல சாட்சியை பெறத்தக்கதாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் பலவீனங்களை எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களுடைய ஆண்டவரே சகல குறைவுகளிலும் எங்களை அப்பா கரம் பிடித்து நடத்துகிற எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை கரம் பிடித்து நடத்த
நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட சஞ்சரிக்க, உம்மோடு கூட நடக்க இந்த நாட்கள் முடியும் பொழுது ஆண்டவரே உம்மோடு கூட பரலோகத்தில் காணப்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஹாலேலூயா. இந்த உலகத்தை காரியங்கள் கரைகள் ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் எங்களை தீட்டுப்படுத்தாதபடி, இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை ஒன்றும் பின்னு கிழுக்காதபடி, ஜீவனத்தின் பெருமையோ கண்களின் இச்சையோ ஆண்டவரே மாம்சத்தின் இச்சையோ எதுவும் எங்களை பின்னு கிழித்து விடாதபடி, தேவ ஆவியானவர்களை ஆண்டவரே கட்டிக்கொள்ளும்படி, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி, எங்களை ஆண்டவரே சோத்திரம் உம்முடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து ஆண்டவரே நடத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை பாராட்டும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் இந்த வார்த்தையை ஆண்டவரே அப்பா தூரங்கள்லேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதியும், அவருடைய சகல குறைகளும் நிறைவாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், நல்ல சுகபலன் ஆரோக்கியம் சமாதானத்தை கத்தர அருளி ஆண்டவரே நம்முடைய பிரச்சனை நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை பாராட்டும். தொடர்ந்து மாலை கூட்டத்தில் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. நாம் தொடர்ந்து மாலை கூட்டத்தில் சந்திப்போம். 6:30 மணிக்கு சரியாக இந்த யூடியூப் நேரலையிலே நாம் இணைவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக.